வணக்கம். சண்முகத்தாய் சமையலுக்காக நீ சண்முகத்தாய் பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு கொள்ளு ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு வேணுங்க பொருளெல்லாம் சொல்கிறேன். கொள்ளு ரசப்பொடிக்கு கொள்ளு வறுத்து தோல் நிற்கினது 40 கிராம், 5 கிராம் வெந்தயம், 10 கிராம் மல்லி வரமல்லி, 15 கிராம் ஜீரகம், 15 கிராம் மிளகு, 10 கிராம் பெருங்காயம், 5 கிராம் வத்தல், எல்லாமே வறுக்கணும். கடையில் காணப்பயிறு தான் கொழு இந்த மாதிரி கிடைக்கும் தோலோட, அதை வந்து வறுக்கணும். பட பட படன்னு வறுத்து தோல் நிற்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். தோல் நிற்கினா இது மாதிரி வரும். காணம்னு சொல்லலாம், கொள்ளுன்னு சொல்லலாம். வறுக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது வறுக்க போகிறேன். சட்டி நல்லா காஞ்ச உடனே ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா பட 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 படன்னு பொரியணும். சும்மா வெறும் வானந்தியில் வறுக்கணும். வெறும் உடச்சிட்டில் இந்த மாதிரி குடிச்சுட்டே இருந்தோம்னா சத்தம் கேட்கும், நல்ல சத்தம் கேட்கும். அப்புறம் தான் எடுக்கணும். வெறும் வானந்தியில் அப்படியே வறுக்கணும். இந்த வெறும் வானிலை இருந்த வறுத்துட்ட பாருங்க, இதை நல்லா ஆற வச்சு திருவை இருந்துச்சுன்னா திருவையில் திரிக்கலாம். இந்த இடிக்கிற கல்லை வச்சு இப்படியே சுழவில் இப்படி தேய்ச்சோம்னா காணம் பூரா ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும். உடஞ்சது பிடைச்சிடணும். அந்த உமி போக பிடைச்சிட்டு அந்த பருப்பு வச்சு ரசப்பொடி, துவையல் எல்லாம் அந்த காணப்பயிரில் துவையல் செய்யலாம். பருப்பு கடையலாம், பருப்பு தண்ணியை எடுத்து ரசம் வைக்கலாம். காணப்பயிர் கடைஞ்சு அந்த தண்ணியில் இந்த ரசம் இது மாதிரி வரும். இந்த உடை இதில் இதை பிடைக்கணும். அந்த வருது வருது இது வரும். இந்த வழியை போட்டு இந்த பருப்பு வருது. இந்த மாதிரி பருப்பு எல்லாத்தையும் இதே மாதிரி கல்லில் அப்படி தேய்ச்சி தேய்ச்சி பிடைக்கும். பருத்து பிடைச்சா இந்த மாதிரி பருப்பு இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயம் மொதல் போடணும். பெருங்காயம் மொதல் வறுத்த உடனே மல்லி, கொத்தமல்லி, மல்லி போடணும், வத்தல் போடணும். பெருங்காயம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது மல்லி, மூணாவது வத்தல், அப்புறம் மிளகு சீரகம். வெந்தயம் கடைசியாக அந்த வறுத்து வச்ச கொள்ளு அதையும் ஒன்றா போட்டுரும். எல்லாம் இப்போ சிம்மில் வச்சு ஓரளவுக்கு நல்லா கிண்டி இறக்கிடணும். ஆஃப் பண்ணிடும். ஒரு 10 நிமிஷத்தில் இது பூராமே வறுத்து இந்த சிம்மில் போட்டு இந்த அளவுக்கு சட்டி சூட்டிலே ஓரளவு கிண்டணும். கிண்டி நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட வேண்டியதான். கொள்ளு ரசப்பொடி ரெடி. கொள்ளு ரசப்பொடி ரெடி. ஒரு 4 பேருக்கு ரசம் வைக்கணும்னா இது 2 ஸ்பூன் போடுங்க. இந்த மாதிரி ஸ்பூன்கிட்ட 2 ஸ்பூன் போட்டு தக்காளி புளியெல்லாம் போட்டு இது மட்டும் போட்டால் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தடுமம், களி, தொல்லை எல்லாம் விட்டுரும். பெரியவங்க சொன்னவங்க எல்லோரும் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா கலக்குனாலும் மண்டி மாதிரி வராது. ரசம் நல்லா இருக்கும், மனமாக இருக்கும். அதனால் எல்லாம் சந்தோஷமாக ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம்.